நீங்களா யாருடா? How do I tell you? ஸோ எப்படிலாம் யோசிக்கிறாங்கன்னு பாருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கள் ஊருக்கு ஒரு பையன் வந்திருந்தார். அவர் எங்கள் ஊர் பையன்தான். சின்ன வயசுலேயே ஊரை விட்டு வெளியூருக்கு படிக்கிறதுக்காக போயிட்டார். போயிட்டு படிப்புலாம் முடிச்சுட்டு வளர்ந்து வந்துட்டு வந்திருந்தார் ஊருக்கு. ஆள் நல்லா வளர்ந்துட்டாப்புல. நான் ஒரு டீ கடையில் நின்றுட்டு இருந்தேன். அங்கேருந்து வந்து என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்னாரு. நான் பார்த்துட்டு டே தம்பி நல்லா இருக்கண்டா, நீ எப்பரா இருக்கிற அப்படின்னு கேட்டால் நல்லா இருக்கண்ணா, அப்படி வளர்ந்துட்டேன், பயங்கரமாகிட்ட ஆள் அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அப்படியே அந்த பயங்கரம்னா டே என்னடா பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டேன். ஆ செகண்ட் இயர்னா அப்படின்னா சொல்லிட்டு கிளம்பணும். டே எந்த காலேஜ்ரா அப்படின்னா அப்படியே பொறுமையாக திரும்பி பார்த்து ஆ 9th ஸ்டாண்டர்ட் அப்படின்ட்டு போனேன். ஆய் 9th கிளாஸ் 2nd வருஷம் படிக்குது. அதை வந்து செகண்ட் இயர்னு பெருமையாக சொல்லிட்டு தெரியாது. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொரோனா வந்ததுக்கப்புறம் அவன் பாஸ் ஆகிட்டான். அது வேறு விஷயம். இப்படி தான் எங்கள் அண்ணன் ஒருத்தர் திடீர்னு என்கிட்ட வந்து லியோ இதுமாரி என் ஒய்ஃப் வந்து எனி டைமும் பயங்கரமாக யோசிச்சிட்டே இருக்கிறாங்க, ரொம்ப பிரச்சனையாகுது அப்படின்னாரு. நான் சொன்னேன் ஆமாண்ணா ரொம்ப பிரச்சனையாகும், ஏன்னா அதிகமாக யோசித்தா மன அழுத்தம் ப்ரெஷர் இதுமாதிரிலாம் வரும் அப்படின்னு சொன்னேன். ஆமாம்ப்பா ஆனால் அவளுக்கு இல்லை எனக்கு வருது அப்படின்னாரு. என்னண்ணா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஆமாப்பா இந்த அதிகமாக யோசிக்கக்கூடாது, இதுக்கு ஏதாவது ஒரு தத்துவம் தான் சொல், ஏதாவது சாமியார் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சொல்லிடுறேன் அப்படின்னாரு. நம்மளை தத்துவம் கேட்டால் நமக்கு என்ன தத்துவம் தெரியும்? நமக்கு தெரிஞ்ச ஒரே தத்துவம் ஒன்று சாப்பாடு, அதை விட்டால் சினிமா, இது ரெண்டில் என்ன ஒன்று தான் தெரியும். சரி நான் அவர்கிட்ட சும்மா ஏதாவது அடித்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? ஒருத்தங்க நாட்டுக்கோழி அடித்து சாப்பாடு போட்டால் அந்த நாட்டுக்கோழியை எப்படி ருசித்து சாப்பிட்றதுன்னு யோசிக்கலாம். அந்த நாட்டுக்கோழி என்னத்தை சாப்பிட்ருக்குன்னு யோசிச்சா வாழ்க்கை வழிக்குன்னு போயிடும். இதுதான தத்துவம் பிடிச்சிங்க அப்படின்ட்டேன். உடனே அப்புறம் அவர் திடீர்னு சொன்னார், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாருப்பா, அவர் வந்து எதுவுமே யோசிக்க மாட்டேங்கிறாரு, யோசிக்காமல் போய் பிரச்சனையில் மாட்டிக்கிறாரு அப்படின்னாரு. அப்படியே முறைச்சி அவரை பார்த்தேன். சிரிச்சுட்டு இல்லை இல்லை நான் தான் அது அப்படின்னாரு. சரிண்ணா யோசிக்கணும்ண்ணா, யோசிக்க வேண்டிய விஷயத்தில் யோசிக்கணும், கொஞ்சம் யோசிச்சிருந்தா நம்பியார் கூட எம்ஜிஆரை சண்டையில் ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அவருக்கு ஒரே ஆச்சரியம், ஆ எப்படி நம்பியார் எம்ஜிஆரை சண்டையில் ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன் வந்தவொடனே 2 அடிச்சாரா கம்முன்னு வேலையை பார்த்துட்டு போயிடணும், திரும்பி அடுத்த சண்டையில் வராதா 2 அடிச்சாரா கம்முன்னு போயிட்டு இருந்தார்னா நம்ம தானே ஜெயித்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொன்னேன். டேய் தெரியாதனமா உங்கள்கிட்ட ஐடியா கேட்டேன்டா அப்படின்னு சொல்லிவிட்டு கம்முன்னு கிளம்பி போயிட்டார். ஒரு நாள் என்னாச்சு, நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருந்தோம். நாங்கள் ரெண்டு பேரும் தான் பஸ் ஸ்டாப்பில் வந்தோம். ஒரு பெரியவர் ஒருத்தர் ஒரு ஓரமாக உட்காந்துருந்தார். நான் நல்லா பார்க்குறதுக்கு பக்தி பரவசமாக பயங்கரமாக இருந்தார். என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறான். ஹலோ போஸ்டர் விற்கிறானண்ணா, அண்ணா எனக்கு நிறையா கடவுள் ஃபோட்டோ வேணும்னு கேட்டிருந்தேன்ண்ணா, இருக்கிறதுலே பயங்கரமான கடவுள் ஃபோட்டோவா, விதவிதமான கடவுள் ஃபோட்டோவா, ஒரு ஒரு விதத்துலேயும் ஒரு ஒரு ஐட்டத்துலேயும் ஒரு ஒரு ஃபோட்டோவா, ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்து வைங்கண்ணா அதை உடனே வரணா அப்படின்னு சொல்லி ஃபோன் பேசிட்டு கட் பண்ணான். இந்த பெரியவர் என்ன பண்ணார், எழுந்து பொறுமையாக கிட்ட வந்தார். வந்து அவங்ககிட்ட அப்படியே பார்த்தார். தம்பி உனக்கு பயங்கரமான சாமி எதுன்னு தெரியணும் அவ்வளோதானே அப்படின்னார். இந்த பையன் என்ன பண்ணால் பொறுமையாக திரும்பி அவரை பார்த்தான். அவர் சொன்னார், நான் ஒரு சாமி சொல்கிறேன், நான் சொல்கிற சாமிக்கிட்ட போய் நான் சொல்கிற அமௌண்ட்டை காணிக்கையாக கொடுத்து நான் சொல்கிற பொருளெல்லாம் வாங்கி தட்சணையாக கொடுத்து கம்பியில் குத்திட்டு கம்பத்தில் தொங்கினேன்னா அந்த சாமி எவ்வளோ பயங்கரமானதுன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னாரு. அவன் சொன்னான், யோ இந்த மாதிரி தொங்கினா நானே பார்க்குறதுக்கு பயங்கரமாக தானே இருப்பேன், இதையா நான் செய்கிறேன் அப்படின்னு கேட்டார். யோ நீ தான் ஏன் பக்தி வெறி முத்தி போய் எல்லா சாமி படமும் ஒரு ஒரு படம் வேணும் எதுவுமே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தியே அப்படின்னாரு. அதுக்கு இவன் சொன்னான், பாருங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் அப்படியே நினச்சிட்டீங்க, வீட்டு வாசலில் டிரான்ஸ்ஃபார்ம் கட்டி வச்சுட்டாங்க, வரம் போகிறவெல்லாம் ஃபுல்லாக ஒன்று கட்டி வச்சுட்டு போயிடுறான், இதை எப்படி பிளாக் பண்ணுன்னு தெரில, அதான் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்றா மாட்டி விட்டோன்னா இடம் சேஃபாக இருக்குன்னு. அந்த ஆள் ஒரு டென்ஷன் ஆனால் இருப்பாருங்க, கல் எடுத்துகிட்டு தோர்த்து தோர்த்துன்னு தோர்த்துனார். எப்படிலாம் யோசிக்கிறான் பாருங்கள், கடவுள் ஃபோட்டோ இவருக்கு வந்து ஏரியாவை சுத்தப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி மாட்டிக்க போகிறார். இப்போது இந்த மாமியார் மருமகள் இவங்களோட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் செம்மையாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 50 எபிசோடு நின்ன இடத்துல பேசிட்டு போகலாம், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த புதுசாக கல்யாணம் ஆன மருமகள்கள் ஒரு அம்மங்களம் பண்ணுவாங்க. கல்யாணம் ஆன உடனே அத்தையை அம்மான்னு கூப்பிட்றது, மாமாவை அப்பான்னு கூப்பிட்றது, இப்படியே முறையை மாற்றி குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை உண்டு பண்ணுறது. இது பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும், என்ன ரெண்டு பேரும் அம்மா கூப்பிட்றாங்க அத்தைன்னு கூப்பிட்றாங்க அப்படின்னு தூரத்தில் இருக்கிறவனுக்கு குழப்பத்தை உண்டு பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபேமிலி உள்ளே குழப்பத்தை உண்டு பண்ணுறது. ஸோ இதுமாரி பண்ணிகிட்ருப்பாங்க சில மாதங்கள் கழித்து. அன்றைக்கி மருமகள் சமைக்கக்கூடிய மருமகளுடைய சமையல், மருமகளுடைய டர்ன், ஒரு நாள் மாமியார் ஒரு நாள் மருமகள். அன்றைக்கி மருமகள் வந்து சமைச்சிட்ருக்கிறாங்க, மாமியார் அப்படியே கிட்ட வராங்க, மருமகள் சமைச்சிட்ருக்கிறாங்க மாமியார் அங்கேயே கிட்ட வராங்க. கிட்ட வந்தோடனே சமையல் டோன் வந்து அப்படியே மாறுது, டங் டிங் டமால் டுமால் டிமால் சவுண்டு மாறுது. உடனே மாமியார் அப்படியே தூரம் போகிறாங்க, தூரம் போனோடனே சவுண்டு மாமியார் அப்படியே சமைச்சிட்ருக்கிறாங்க. மாமியார் திரும்ப கிட்ட வராங்க, கிட்ட வந்து
என்னம்மா என்ன சமையல் இன்னைக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அடே மருமகள் பார்க்குறாங்க, மசுறு சமையல் அப்படின்ட்டாங்க. அவ்வளோதான், மாமியாருக்கு டென்ஷன் ஆகிடுது. ப்ரெஷர் ஏறி சுகர் ஏறி பயங்கர டென்ஷன் ஆகி உடம்பு கட்ட கட்ட கடன் அப்படியே செங்கல்பட்டு பைபாஸ் பிரிட்ஜை பஸ்ஸில் கிராஸ் பண்ணுற மாதிரி தட தடன்னு ஆட ஆரம்பிச்சிடுது. என்னடி சொன்ன, என் பையன் வரட்டும், உன்னை என்ன பண்ணுறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு அப்படியே இருக்கிறாங்க. எப்போ பையன் வருவான், எப்போ பையன் வருவான் அப்படியே அவங்களும் பார்த்துட்ருக்குறாங்க. சத்தம் கேட்குது, பையனும் வெளியே வராப்பில்ல, பையனும் வராப்பில்ல. கீழே வந்து இறங்கி ஏறி அப்படியே பையன் வராரு, சத்தம் கேட்குது. இன்னும் நேராக என்ன பண்ணுறாங்க, டேய் என்ன நடந்துச்சு தெரியுமாடா, உன் பொண்டாட்டி என்ன சொன்னால் தெரியுமாடா அப்படியே கத்திக்கிட்டே ஓடுறாங்க. இங்கே ஒய்ஃபு இவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க, அது வரைக்கும் இங்கே கட்டி இந்த சாரி திடீர்னு நாலஞ்சு கீழே போய் நேராக பையங்க, என்னமாச்சு என்னமாச்சு, டேய் என்ன சமையல்னு கேட்டேன், மசு சமையல் சொல்லிட்டாடா என்னை பார்த்து, அப்புறா இப்புறா அப்புறா அப்படியே சொல்கிறாங்க. பையனும் ஆக்ரோஷத்தில் டென்ஷனில் வராரு. வந்து கதவு தோந்தோடனே இவங்க தலையை சொரிஞ்ச மாதிரி, வாங்க இப்போ தான் வரீங்களா ஒய்ஃப் கேட்குறாங்க. அவ்வளோதான் இவர் புஷ்வானமாக ஆயிடுறது. உடனே பார்த்து, என்ன நீ எங்கள் அம்மா வந்து எதுவும் கேட்டியாம அப்படின்னு சொல்கிறார். இல்லைங்க, நான் வந்து மஷ்ரூம் சமையல் தான் சொன்னேன், அவங்க என்னன்னா தப்பாக புரிஞ்சுட்டாங்க அப்படின்னு. ஏம்மா உங்களுக்கு படிக்கிறதும் கிடையாது, ரெண்டாவது பார்த்தோன்னாக்கா காதும் சரியாக கேட்க மாட்டேங்குது, சின்ன விஷயத்தெல்லாம் ஏமா பெருசு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே அவங்க ஒய்ஃப் பார்த்து சிரிச்சிட்டே போயிடுறாரு. இவங்க பழைய ஆளாச்ச மாமியார், சும்மா இருப்பாங்களா, எவ்வளோ வயசு எவ்வளோ அனுபவம். அவங்க அடுத்து ஒரு சீன் பண்ணுறாங்க பாருங்கள், அதுதான் ஹைலைட். அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா, அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்யூ. Hey, 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 hey